ஹலோ வைஸ் வெல்கம் பேக் டு ஹாஷ்டாக் யூடியூப் சேனல். நான் தங்க விஜய் சமீர். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னா நம்ம தலை, நம்ம கான்ட்ரவர்சி தலை, நம்ம கேஜிஎஃப் விக்கி ப்ரோ. இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எதுக்குன்னா நம்ம நீ வந்தாலே ஏதாவது மைக்கை தூக்கிட்டு வருவே அது தெரியும். பீச்சாண்ட இல்லை இப்போ கடையாண்ட நினைக்கிறேன். என் கடவுள் இல்லை சொல்லு. ஓகே அண்ணா, உங்கள் உயிர் நண்பன் சம்பவம்லாம் நிறைய நடக்குது. மூணு பேர் இருக்கிறாங்க, எந்த நண்பனை கேக்குறீங்க? வாசனா, அஜி சார், டைம் டிராவலர். மெயின் 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 யாரு? மெயின் தலைனா வாசன் தான், எல்லாத்துக்குமே ஒரே தலை. மெயின் தலை வாசன் தான். வந்து ரீசெண்டாக வேற லெவல் ட்ரெண்டாக ஒரு நிறைய சம்பவங்கள்லாம் போகுது. நீங்கள் ஓடின சம்பவம், இட்ஸ் அ சம்பவம், என்ன பர்த்டே சம்பவம், உள்ள உள்ளன்னு சம்பவம், ஏதோ சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாதுல்ல, அது உங்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலி இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ யூடியூப்ல வந்து ஏதோ போடுறாங்க, ஹீரோ ஆயிட்டாரு, அதுவும் அதுவும் படம் பண்ண உங்களை உங்களை அச்சு ஓட்டுட்டாங்களே, அது ஓடலாம் உள்ளே. என்ன அச்சாங்க, என்ன ஓடு? ஏதோ ஆட்டோ ஓடுனீங்க, ஏதோ கேள்விப்பட்டேன். அதான் உங்கள்கிட்ட கேட்டு வந்திருக்காங்க. கார் வந்து டேரக்டர் ஆக்சிடென்ட் பண்ணாப்புல, நம்ம ஆள் ஆட்டோ பிடிச்சி போனாப்புல க்ரௌடு சேர்ந்துரும்ல. ஓகே, க்ரௌடு சேர்ந்துரும், ஆட்டோ ஏறி போனா நியூஸ்ல போட்டாங்கன்னா குடிச்சிட்டு இதை ஓட்டினாங்க. நியூஸில் அப்படி தான் சொல்லுவாங்க, குஷ்டு ஓட்டினாங்கன்னு வாங்க, அப்புறம் லைசன்ஸே இல்லாமல் ஓட்டினாங்கன்னு வாங்க, அப்புறம் வேகமாக ஓட்டோன்னு வாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் வந்து ஆளை பார்த்து பயந்து ஓடுற ஆளுங்கள்ல, நின்று பதில் சொல்கிற ஆளுங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கேன். நூறு பேர் வரும்போது நாங்கள்லாம் ஓடல, நான் என் கடவுள்ல நின்று தான் பதில் சொன்னேன். அதே தான், நாங்கள் ஓடுற ஆள் இல்லை. இப்போ நீ மைக் கிட்ட கேள்வியை ஸ்கிப் பண்ணி கேமரா ஆஃப் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம்? நாங்கள் சொல்கிற ஆளே இல்லை. இன்னும் 50 மைக் எத்தனை வந்தாலும் நின்று பதில் சொல்கிற ஆளுங்க. கேள்விக்கு வஞ்சிரா இல்ல, தப்போ ரைட்டோ பதில் சொல்லுவோம். இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க தனியா இருக்கும்போது சம்பவம் பண்ணிருந்தீங்க, டிடிஎஃப் வாசன் சம்பவம் பண்ணியிருந்தாரு, தந்திரி சம்பவம் இருந்துச்சு. இப்போ எல்லாரும் ஒன்னா சேரும் போது கொஞ்சம் பெரிய விஷயம். ஏழ்றதா? அதுக்காக தான் எல்லாருக்கும் ஏழ்றதான். நடுவில் வந்து நாஞ்சலி ஜனாலா கூட இருந்தாரு. ஆமாம், நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன சம்பவம் வரப்போகுது? ஏதாவது சம்பவம் டிவி அவரு அவரு அதை விட காமெடி என்னன்னா, நான் உள்ள ஜெயிலில் இருக்கும்போது எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் அந்த பிளாக்ல இருந்தாரு, நான் அதுக்கு அடுத்த அதே அவர் வெளில வந்ததுக்கப்புறம் அதே பிளாக்ல நான் இருக்கிறேன். இல்லை ஒரு நாள் மீட்டிங் பண்ணிங்க கேள்விப்பட்டேன், நீங்க நாஞ்சலேஜனா வாசன் எல்லாம் மீட்டிங் ஒன்னா சேர்ந்து? இல்லை எப்பயுமே பண்ணுவோம், எப்பயுமே அவர் நம்பர் இருக்குது. இப்போ கூட ஃபோன் போட்டால் பேசுவோம், விஜய் அண்ணா கிட்ட எல்லாமே பேசுவோம். சகஜமாக அவர் வீட்டுக்கெல்லாம் போவோம், வருவோம். சொல்லாப்புல என்னென்ன ப்ரோக்ராம் போயின்னு இருக்கு, எது இதுன்னு சொல்லுவார். பண்ணுவேன் சீக்கிரம், அவர் வெப் சீரியஸ்லேயே நானும் பண்ணுவேன். பண்ணுவீங்களா? அப்கமிங் ஏதாச்சும் இருக்கா? இல்லை இல்லை பண்ணுவேன், பண்ணும்போது சொல்கிறேன். வேற ஏதாச்சும் அப்கமிங் ஆச்சு பண்ண நினைக்கிறீங்களா? சத்ரபதி டைரக்டர் பார்த்துருக்கோம். ஓகே, சத்ரபதி படத்தவர் ஜீவா சாரை வச்சு படம் பண்ணுறேன்னு இருக்காரு. ஓகே, அதில் வாய்ப்பு தரேன்னு நினைக்கிறேன். எச் வினோ சாரும் கமல் சாரை வச்சு படம் பண்ண போகிறாப்புல, கன்ஃபார்ம். அதுலேயும் சான்ஸ் கேட்கலான்னு இருக்கேன். அது இங்கே அங்கே 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 அதில் விடுங்க, உங்கள் உயிர் நண்பன் ஒரு படம் நடிக்கிறாரு, அதில் என்ன பண்ணுறீங்க? அதில் வந்து நீங்கள் செகண்ட் ஹீரோ பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு ஹீரோ எதுக்கு? ஆக்டராகவே கூப்பிடல. எதுக்கு தெரில, அவ்வளோ க்ளோஸாக இருக்குன்னு சொல்கிறீங்க. க்ளோஸாக இருந்தாலும் ஃப்ரெண்டுன்றதுக்கோசம் நம்ம போய் அவன் படத்தில் நம்ம உட்கார முடியாது. அது அவனுக்கான ஸ்டோரி, அவன் நடிக்கிறான். தேவை இடையில நம்ம தேவைன்னா ஸ்கிரிப்ட் எழுதும்போது டைரக்டருக்கு தேவைப்பட்டா என்ன சேர்த்துப்பாங்க, என்ன அஜித் சார் அருண் எல்லாரையுமே சேர்த்துப்பாங்க. இப்போதைக்கு நான் தேவைப்படல, அதனால யாரையும் சேர்க்கல. இப்போதைக்கு ஹீரோ கன்ஃபார்ம், அவ்வளோதான். ஆனால் நியூஸ் நிறைய நியூஸ் வந்து மாதிரி நம்ம கேஜிஎஃப் போகிறோம், ஏன்னா ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவர் ஏதோ ரோல் நடிக்கிறாரு, கண்டிப்பாக பெருசாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். என் மனசில் எதுவும் இல்லை, இருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்டா போயிடுவேன். இப்போ புது டைரக்டர் ஒருத்தர் கூப்பிட்டுருக்கா, 10 நாளில் ஷூட் இருக்கு, போயிடுவேன். அதுக்கப்புறம் விஜய் டிவி, விஜய் டக்கர் சேனலில் வந்து விஜய் டிவியில் வந்து ப்ரோக்ராம்லாம் நடத்துவாங்க, காலேஜ் ப்ரோக்ராம். அந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, சேலரி கொடுப்பாங்க, போவேன். ஓகே ஓகே, அதான் ரொம்ப நாளாக நானும் வரேன். நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, கமிட்டட், கல்யாணம் இதெல்லாம் எப்படி பிளானிங் செய்கிறோம்? அது எல்லாம் பிளைன் தான் இருக்குது, ப்ராசஸ் எல்லாம் போயின்னு இருக்குது, எல்லோரும் செட்டில் ஆகி தானே ஆகணும், செட்டிலாக இல்லாம். ஓகே, ஒரு ஹாயாபுசா ஒரு பைக் வாங்கினீங்க, அதில் வந்து நிறையா சம்பவங்கள்லாம் பண்ணுறீங்க, அதை பற்றி நான் சொல்கிறீங்க. பண்ணுவோம், கொரா ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக பண்ணுவோம், எல்லாத்துலேயும் நைட்டில் பண்ணுவோம். பண்ணுறதுக்கு தானே பைக் வாங்கினது, வாங்கினது எதுக்கு? ஓட்டுறதுக்கு. ஓட்டுறதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை ஓட்டாமல் எப்படி இருப்பான்? மாப்பிள்ளை கிளிப்பான், இல்லைமாரி சென்னை ரோட்டை எல்லா ரோட்டையும் கிளிப்பான். கிளி கிளின்னு கிளிப்பான். டிடிஎஃப் ஃபர்ஸ்ட்லாம் நிறைய வீடியோஸ்லாம் வரும் இந்த மாதிரி கான்ட்ரவர்சி. இப்போ நீங்கள் வந்து அந்த கடை பேசாமல் இந்த கடை பே, இப்போ நடுவில் வீடு வீடியோ யூடியூப்பில் வீடியோஸே வருது இல்லை? யாரும் எனக்கு போட்டியாக இப்போ இல்லை, இந்தா போட போகிறோம். இல்லை வீடியோஸே வருது இல்லை, அப்படியே டவுன் ஆகிட்டீங்கன்னு சொல்லி டவுன் ஆகிட்டேன். ஐயோ எனக்கு வேலை நிறையா இருக்குது ப்ரோ, நான் நிறைய கடைங்களுக்கு ஃபேன்சிஸ் கொடுக்குறேன், நிறைய கஷ்ட கடைக்காரங்களுக்கு கடை 236 கடை வச்சு கொடுத்துருக்கேன். மற்றவங்களுக்குலாம் இப்போ ஒரு யூடியூபருக்கு கூட ஆசன் வியூஸுக்கு கடை வச்சு கொடுத்துருக்கேன், ஒரு யூடியூபருக்கு கடை வச்சு கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தா இருக்கேன். நம்ம வேலை நம்ம பாட்டுன்னு போயினே இருக்குது ப்ரோ, நம்ம கதையில் நம்ம கட்டாகிறோம், நம்மளுக்கான வேலை போயினே இருக்குது, ப்ராசஸ் நிறையா.
கஸ்டமரா கஸ்டமர் இருக்காங்களா இல்லை எப்படி? இப்போ நீங்களே அப்படியே கேமராவை திருப்பி காட்டுங்க, கஸ்டமர் இருக்கா இல்லையான்னு தெரியும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் தான் கேஜ் ஆஃப் காலி, வீடியோஸ் எடுத்ததில்லை கஸ்டமர் எல்லாம் அவள் தான் காலி ஆகிட்டார், அவர் அவர் பேசி பேசி அவள் தான், இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லி அந்த மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அது அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஒரு சனிக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை என் கடைக்கு வாங்க, பாருங்கள், பார்த்துட்டு பேசுங்க. என்கிட்ட இருக்குதா இல்லை, என்கிட்ட சரக்கு இருக்குதா இல்லை, வியாபாரத்தில் என்னை அச்சிக்க முடியுமான்னு ஒத்தனாலேயும் முடியாது. எம்சி ரோட்டில் ஒரே கடை தான், மென்ஸ்வர்னா பழைய வண்ணாரப்பேட்டை எம்சி ரோட்டில் கேஜிஎஃப் மட்டி தான். நாங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் மட்டி தான், நாங்கள் வைக்கிறது தான் இங்கே எல்லாமே. கண்டிப்பாக நாங்கள் வைக்கிற ரேட்டு தான் சட்டை, நாங்கள் வைக்கிற ரேட்டுக்கு தான் போட்டாகணும். எல்லா கஸ்டமரும் நாங்கள் தான் தூக்கும். எத்தனை பேரை நீங்கள் எம்சி ரோட்டில் கையை பூச்சி வலிச்சு கூப்பிட்டாலும் சரி, எங்கள் கஸ்டமர் எங்களுக்கு தான். கண்டிப்பாக கூகுளில் லொக்கேஷன் இருக்குது, கான்டாக்ட் நம்பரு வீடியோலேயே இருக்குது, போடுங்க கூப்பிடுங்க. இதை வராங்க மூணு கவர் தூக்கி தான் போகிறாங்க பார்த்தீங்களா, கைட்டாக போயிட்டே இருக்கும். கூட்டு போ போறேன். பிளான் இருக்கு, ஃபஸ்ட்டு அதுக்கான எக்யூப்மெண்ட், பணம் தேவை, அதுக்கப்புறம் இடம் தேவை, எல்லாமே கை கூடி வரணும். வந்தால் எல்லாம் வச்சிடலாம்.